वेलकम टू अमीशा ईसी कुकिंग इनकी तेंगा पाल कलंद इराल कुलंबु एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम पोदुवा इराल नाले रोम्बवुम टेस्टा इरुक्कुम एल्लारुक्कुम रोम्ब पिडिक्कुम अदु कूड नम्म एक्स्ट्रा तेंगा पाल मिक्स पण्णि इन्नुम कोंजम यम्मिया टेस्टा एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम वांगा वीडियोक्कुल्ल पोलाम செய்யத் தேவையான பொருட்கள் 1/2 kg பிரான் எடுத்துர்க்கேன் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மிடில்ல இருக்கிற பிளாக் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை முழி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது முதல் பால் இரண்டாம் பால் 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 2 ग्रीन चिल्ली कीरी वच्चिरुक्कें 1 टेबलस्पून पोल चिल्ली पाउडर 1/2 टेबलस्पून कोरियांडर पाउडर कडुगु मिलगु जीरगम सोंबु पोडी पन्नी एड़ुत्तु वच्चिरुक्कें 1/2 टेबलस्पून पोल वेंदयम टर्मरिक पाउडर तेवैयान अलवु उप्पु करुवेप्पले मल्लितळ एड़ुत्तु वच्चिरुक्कें இது கூடவே தாளிப்புக்கு ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கடாய் ஹீட் ஆனதும் இதுல 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் 2 கிரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே 2 வரமிளகாய் போட்டுர்க்கேன் அடுத்து இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டீங்கனா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த தேங்காய் பால் ப்ளஸ் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் பாத்தீங்கனா சாப்பிடுறப்ப நல்லா தெரியும் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டீங்கனா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அடுத்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்துக்கு அடுத்து நீங்க வெந்தயம் சேர்த்தீங்கனா அது நல்லாவும் ஃப்ரை ஆகும் கருகாமவும் இருக்கும் இப்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் போல டர்மரிக் பவுடர் சேர்த்திருக்கேன் அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் chili பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு 2 கிரீன் chili 2 வரமிளகாய் எடுத்துறோம் அடுத்து இது கூட மிளகு ஜீரகம் சோம்பு தூள் ப்ளஸ் மல்லி தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட நம்ம clean பண்ணி வச்சிருக்கிற பிரானை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க chili powder வேணும்னா சேர்த்துக்கலாம் நார்மலாவே நம்ம பிரான்ல பாத்தீங்கனா குக்க பண்ணும்போது தண்ணி விடும் பாருங்க லைட்டா தண்ணி விட்டுருக்கு
இறால் நல்லா தண்ணி விட்டு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட எக்ஸ்ட்ராவா கால் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதில் போட்ட மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகணும், ப்ரானும் நல்லா குக் ஆகி இருக்கணும். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகணும். இது நல்லா கொதித்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னாடி உப்பு போட்டிருக்கேன், இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். நம்ம ரெண்டாவது பாலை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது முதல் பாலை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும், அதோட டேஸ்ட்டும் மாறிடும். அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பால் கலந்த இறால் குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்ததுனால இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோட ப்ரான் மசாலா ப்ரான் ஃப்ரையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.